Hi friends, welcome to STEM Academy. Today's Kannada Vice. In the Kannada Vice, I am Indu Thamajese, the Hindi English, Dinamani, PAB, Central and State Government website refer pani, Namulu, free atharo. First Kannada Vice, Indian Agriculture, India Arasu, Manor Velevapu, Uruaka, Nagarpura, Katral, Velevapu, Theta, the Adal, Talup, Abindro, Theta, the Armuka Parthir Kanga, the Veli Tamipuna, Mani, the Vala member Tamipu, Matrum, Vit Vasadi, Matrum, Nagarpura member Tamachana, and the Veli Trikanga. The Theta Thinkil, Vit Vasadi, Matrum, Nagarpura member Tamachitinkil, Nur Smart City, Titangalin, Yid Padwadan Mula, Manavala, Tangal Toil, Tri Valar to Kalamudi, and Amadi, Trivika Patrick, Melum Patina, Nagarpurangalin, Manavar Laka, Palver, Panigal, Matrum, Vir, Padangalin, Paichi Alikapurum, Pinner, our Lur, Sandu, Angapurum, either on the Avril Gavandu, Vela Viper, Uruaka Vandu. உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து செயலி. செயலியின் பேர் பார்த்தீங்கன்னா இண்டஸ் கார்பரேட். இது தொடங்கிய வங்கின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் இன் வங்கி தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து நடப்பு கணக்குகளை திறக்க இந்தியாவின் முதல் மொபைல் பயன்பாட்டு அடிப்படையிலான வசதியை வந்து இது வழங்குறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வசதி மூலம் உரிமையாளர்கள், கூட்டாண்மை மற்றும் தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான வணிகங்களும் நடப்பு கணக்கை வந்து திறக்க முடியும் எனவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது கரண்ட் அக்கௌண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கு போகாமல் வந்து வீட்டிலே இருந்தபடியாக வந்து மொபைல் செயலி மூலமாக வந்து ஒரு ஆப் மூலியமாக வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு செயலியை தான் அது வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது பார்க்கும் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் கண்டவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நடப்பு கணக்குகளை திறப்பதற்காக மொபைல் செயலியை வெளியிட்ட வங்கி இது அப்படின்ற கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து செயலி மேராவெட்டன். இது அறிமுகப்படுத்திய மாநிலம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இது வந்து டிடிஓ அணுகல் இல்லாத தொலைதூரம் மற்றும் கிராமப்புறங்களில் பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் தங்கள் சம்பளம் மற்றும் பிற விவரங்களை வந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து ஊதிய அளவு, சந்தா, கொடுப்பனைகள், வருமான வரி அறிக்கை மற்றும் மாநில ஆயுள் காப்பீடு அறிக்கை போன்ற தகவல்கள் வந்து இந்த பயன்பாட்டில் வந்து வழங்கப்படும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பிடத்தக்கது. இது பார்க்கும் இது வந்து எக்ஸ்பெக்ட் கண்டவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரோவெட்டன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் இது அப்படின்ற கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து முக்கிய நிகழ்வு. திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், வெளி விவகார அமைச்சகம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியின் கீழ் ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின் பேர் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு ஆதரவுக்கான திறமையான தொழிலாளர் வருகை டேட்டாபேஸ் இதை வந்து தொடங்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான தகுதி வாய்ந்த குடிமக்களின் திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு ஆதரவு ஒரு தரவு தளத்தை வந்து உருவாக்குவதால் இதோட நோக்கமாக இருக்கத்தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வந்து இது வந்து வந்தே பாரத் மிஷன் கீழ் திரும்பி வரும் குடிமக்களின் திறன் பயிற்சியை வந்து நடத்துவதற்காக வந்து தொடங்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கிய தினம் அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச ஆக்கிரமிப்பு நாள் இது வந்து June 4 அன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுகிறது. இத்தினம் வந்து உலகமெங்கிலும் உள்ள குழந்தைகள் மீதான உடல் மனம் மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகங்களை ஒப்புக்கொள்ள தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது தான் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுருக்கம் இது முன்னாடி பார்த்த கனடா வயசு நம்ம இது வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நேற்றைய மாதிரி வினவுடை. இந்தியாவின் தேசிய செயற்கை நுண்ணறிவு போர்ட்டல் தொடங்கி அமைப்பியது மத்திய மின்னணு அமைச்சகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். ஸ்டார்ட் அப் ஃபிலிங் சுற்றுச்சூழல் 2020 தரவரிசை இந்தியா பிடித்த இடம் 23. 2020 நகரங்களின் தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள இந்திய நகரங்களின் எண்ணிக்கை 4. இந்தியாவின் முதலாவது தேசிய அளவிலான திறந்த ஆன்லைன் பயிற்சியில் சேர்க்கப்பட்டுள்ள மொத்த விளையாட்டுகளின் எண்ணிக்கை 21. இறுதி முதல் இறுதி கொரோனா வைரஸ் கண்காணிப்பு தளத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் கர்நாடகா. உலகளாவிய பெற்றோர் தினம் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது 2012. அடுத்து இன்றைய மாதிரி வினோடை. உயிர்காக்கும் தொழில்நுட்பத்திற்கு சமமான அணுகலுக்கான COVID-19 தொழில்நுட்ப அணுகல் புல் என்ற திட்டத்தை தொடங்கி அமைப்பியது. இந்தியாவில் மின்சாரத்தில் பான் இந்திய ரியல் டைம் சந்தையை அறிமுகப்படுத்தி அமைப்பியது. ஆசிய பிராந்திய அளவில் 2020 காமன்வெல்த் சிறுகதை பரிசு பெற்றவர் யார்? தேசிய உரங்கள் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆழ்ந்த விண்வெளி தரை நிலையத்தை நடத்திய 4வது நாடு எது? உலக சைக்கிள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் என்ன? இந்த கனடாபஸ் கொஸ்டின்லாம் வாசிச்சுங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கனடாபஸ் கொஸ்டின்லாம் வாசிச்சுன்னா நாளை வீடியோ பாருங்கள். இந்த கனடாபஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.